நம்ம உடல் உறுப்புகள் சீராக இயங்குறதுக்கு வைட்டமின் டி ஊட்டச்சத்து ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. வைட்டமின் டி குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடலில் பல வகையான ஆபத்தான பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளை செயலிழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மெயினாக இந்த இதயம், எலும்பு, அதுக்கப்புறம் இந்த மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தி விட்டுரும். அது மட்டும் இல்லை, வைட்டமின் டி குறையிறதுனால பல நோய் தொற்றுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆஸ்துமா, புற்றுநோயின இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம உடலை, நம்மளுடைய பாடி ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் உடலில் உள்ள முக்கியமான உறுப்பான கண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது கண்ணையும் தான் பாதிக்கும். அதனால தான் வைட்டமின் டி ஊட்டச்சத்து குறைவால் கண்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி சத்து குறையாமல் எப்படி பார்த்துக்கிறதுன்னும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுவாஜி ஹெல்த் பெனிஃபிட் நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வைட்டமின் டி குறைவால் கண்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள். மற்ற உடல் உறுப்புகளை பராமரிக்கிறது மாதிரியே கண்களையும் நம்ம சரியான கேர் பண்ணணும். நம்மளுக்கு கண்களுக்கு பொதுவான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கலைன்னா கண்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதிக அளவில் குறிப்பாக வைட்டமின் டி சத்து கிடைக்கலைன்னா கண்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்திங்கன்னா மக்குலர் டீஜென்ரேஷன், அப்புறமா கண் வறட்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். மக்குலர் டீஜென்ரேஷன் அதாவது மக்குலர் சிதைவுன்னு சொல்லுவோம். இது பொதுவாக வயசானவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். அது வந்துட்டு வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண் வறட்சி. கண்களில் போதுமான அளவு கண்ணீர் சுரக்காமல் இருக்கிறதுனால கண்களில் வந்துட்டு வறட்சிகள் ஏற்படுத்துது. கண் வறட்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கண் வந்துட்டு வீக்கமடையும், அப்புறமா விழிகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த விழி வெப்ப மண்டலத்தில் காயம் வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதனால் கண்கள் வந்துட்டு சிவப்பாக மாறிவிட்டுரும். கண்களுக்கு வந்துட்டு எரிச்சலை உண்டாக்கும், வலியையும் ஏற்படுத்தி விட்டுரும். அது மட்டும் இல்லை, பார்வை மங்களாக தெரியறதுக்கும் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட கண் பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். இந்த ரெண்டு பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட கண் பிரச்சனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா வைட்டமின் டி ஊட்டச்சத்துக்களை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைட்டமின் டி ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறதுல முதல் இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, அதாவது சன்லைட்னு சொல்லுவோம். இந்த சன்லைட்டில் நம்மளுக்கு வைட்டமின் டி அதிகமாகவே கிடைக்கும். அதுவும் காலையில் பார்க்குற சன்லைட், காலையில் கொடுக்கக்கூடிய சன்லைட்டில் அதிகமான வைட்டமின் டி நம்மளுக்கு பியூராக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில சத்தான உணவுகளில் நம்மளுக்கு வைட்டமின் டி சத்து நிறைய கிடைக்கும். குறிப்பாக இந்த டியூனா மீன், பசலைக்கீரை, சாலமன் மீன் வகைகள், வால்நட்ஸ், கடற்சிப்பி, அவகேடோலலாம் அதிகமான வைட்டமின் டி சத்து இருக்குது. இப்போ நான் சொன்ன நம்ம பார்த்த இந்த உணவுகளில் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா வைட்டமின் டி சத்துக்கள் நம்மளுக்கு அதிகமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும்.